சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் மளிகை தொகுப்புடன் 2000 ரூபாய் கரோனா நிவாரணம் வழங்கும் பணி தொடங்கியது. நாடு முழுவதும் கரோனா இரண்டாவது அலை பரவி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் கரோனா நிவாரணம் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக ஏற்கனவே 2000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்டமாக 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அத்துடன் சர்க்கரை, கோதுமை, புளி போன்ற 14 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக்கடைகளில் இன்று முதல் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள நியாய விலைக்கடையில் மளிகை தொகுப்புடன் 2000 ரூபாய் கரோனா நிவாரணம் வழங்கும் பணி தொடங்கியது. மக்கள் சமூக இடைவெளியுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து மளிகை தொகுப்பையும் கரோனா நிவாரணத்தையும் பெற்று சென்றனர். மக்கள் கரோனா நிவாரணம் பெற வரும்போது முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.